ஹலோ நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் டெக் சேனல். என்னோடய நேம் சதீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ டெக் நியூஸ். ஆமாங்க, இந்த டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நியூ அப்டேட் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த நியூஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து நிறைய சஜெக்ஷன்லாம் சொல்கிறீங்க, அப்புறம் வந்து இந்த வீடியோலாம் வேணுங்கிறீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த ஆதரவை நீங்கள் தொடர்ந்து தரணும் அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டெக்னிக்ஸ், ஐஃபோனோட விலை கம்மியாகுதான். ஆமாங்க, மத்திய அரசு அறிவித்த மேக் இன் இந்தியா திட்டத்துப்படி இந்த ஐஃபோன் பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள பாக்ஸான் கம்பெனியில் தான் வந்து இப்போ உற்பத்தி பண்ண போகிறாங்க. இதனால் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வர மொபைலில் பார்த்தீங்கன்னா இறக்குமதி வரி அப்படின்ட்டு 22% அவங்க போட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே ஐஃபோன் உற்பத்தி இருக்கிறதுனால இப்போ ஐஃபோனோட விலை வந்து கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. நம்ம என்ன அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம பார்க்க போகிற டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து இப்போ 365 நாளுக்கான பிளானை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2398 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 365 நாள் வேலிட்டி வரும். இதோட பார்த்தீங்கன்னா 1.5 GB டேட்டா அண்டு அன்லிமிட்டட் கால் கொடுத்துருந்தாங்க. இப்போ இனி வந்து ப்ரீபெய்ட் கஸ்டமர் வந்து இந்த பிளானை யூஸ் பண்ண முடியாது, இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் இப்போ புதுசாக 6GBக்கான கூப்பன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக 219, 249, 279, 349, 398 இதெல்லாம் வந்து மை ஏர்டெல்லில் மை கூப்பனில் போய்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கூப்பன் கொடுக்குறாங்க 1GBக்கான. இது மூலமாக உங்களுக்கு 2GB அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 399, 449, 558 அப்படிங்கிறத மை ஏர்டெல்லில் மை கூப்பன்ஸ் மூலமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 4 கூப்பன் கிடைக்குது 1GB. இது மொத்தம் 4GB உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வேலிட்டி வந்து 84 டேஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய அக்கௌண்ட்டெல்லாம் வந்து ஹேக் பண்ணிட்டாங்கன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புகார் அப்படின்னு போயிட்டுருந்துச்சு. பட் இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பயங்கரமான ரூமர்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு ஃபேஸ்புக்கில் BFF அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே வந்து பிளாக் கலரில் வந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டு ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ரூமர்ஸ் தான். இது வந்து உண்மையான மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா BFF மீன்ஸ் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர். இதை வந்து நீங்கள் டைப் பண்ணும்போது என்ன ஆகும், கிரீன் அண்ட் பிளாக்ல வரும். இதுக்கு உண்மையான விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க BFM டைப் பண்றப்ப கிரீன் கலர் வந்துச்சுன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் வந்து அப்டேட்ல இருக்குன்னு அர்த்தம். பிளாக் கலர் இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் அப்டேட் பண்ணலன்னு அர்த்தம். இதை பத்தி பயங்கரமா இப்ப ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. வேணா நீங்களும் போய் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸு இப்போ இன்கானிட்டோ மூட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபைண்ட் பண்ணுறீங்க ஒரு லொக்கேஷனாக அது வந்து டிவைஸ்லையும் ஸ்டோர் ஆகுது, ரெண்டாவது உங்களோட கூகுள் மேப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகுது. நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியாது. இந்த ஃபியூச்சரை இப்போ அப்டேட் கொடுத்துருங்க. வேணும்னா நீங்கள் அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க போகிற டெக்னிக்ஸ் பார்த்திங்கன்னா ரயில்வே டிக்கெட்டை இனி வந்து நம்ம அன்ரிசர்வ்டுக்கே QR கோடை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து டிக்கெட் வந்து பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து கொரோனா டைம் இருக்கிறனால இப்போ சமூக இடைவெளி அண்டு பாதுகாப்பு அப்படிங்கிறது வேணும். அதுக்காக வந்து இந்த ஃபியூச்சரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் வந்து வரப்போகுது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் யூஸருக்கு இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க மெசேஞ்சர் தரப்புலேருந்து. மெசேஞ்சரில் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா இப்போ ஃபேஸ் லாக் அண்டு டச் ஐடி அப்படிங்கிற ஒரு அப்ஸ் லாக் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெசேஞ்சரில் இந்த அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இப்போ ஒரே நம்பரை நம்ம 4 டிவைஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போக்கு பார்த்தீங்கன்னா இது பீட்டா வெர்ஷனில் டெஸ்டிங் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரமே எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இது அப்டேட்டில் வரும். நெக்ஸ்ட் டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா நோக்கியா இப்போ வந்து புதுசாக நோக்கியா டிவி பாக்ஸ் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆண்ட்ராய்ட் 9.0 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரோம் கேஸ்ட்டும் இம்பில்டாக இருக்குது. 1080p வரைக்கும் நம்ம வந்து ரெசல்யூஷன்லாம் வந்து மூவி பார்த்துக்கலாம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் மந்த் சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ மூலமாக டெக் நியூஸ்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.